அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி ஒன் மார்க் குவிஸ் எப்படி விளையாடுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் இது வந்து புக் பேக்கில் இருக்கிற மொத்தம் ஹண்ட்ரட் ஒன் மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட் வாலியும் செகண்ட் வாலியம்லிருந்து இந்த குவிஸ்டில் வந்து இருக்கும் இதில் எப்படி ஆஃப்லைனில் விளையாடுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான் எதுவும் வந்து ஆன்லைனில் விளையாடணுன்ற அவசியம் இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ நமக்கு ஃப்ரீ டைமோ அப்போ நமக்கு நெட்டு இல்லைனாலும் வந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ என்னுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து இங்கே கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க உடனே உடனே வந்து இதில் ஸ்கோர் தெரிஞ்சிருங்க என்னுடைய பியூட்டியாக தான் உடனுக்குடனே ஸ்கோர் தெரிஞ்சிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் இப்போது நாலு ஆப்ஷன் இருக்குது ஏபிசி அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷன் பக்கத்துலையும் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம கிளிக் பண்ணணும் சரியான ஆன்சர் எதுன்றதை இப்போ ஒருவேளை இந்த கேள்விக்கு பின்வரும் நோற்றில் எது கார்பன் பன்னெண்டு பொறுத்து எது உண்மையான கோச்சு அப்படின்ற கேள்விக்கு நான் லாஸ்ட் ஆப்ஷன் சரியான ஆப்ஷனாக நான் நினச்சி அதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா தவறு மீண்டும் முயற்சி செய்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது நீங்கள் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் எது சரியான ஆப்ஷன் அப்படின்றத இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நான் ஏ கொடுக்குறேன் ஏ கொடுத்த உடனே சபாஷ் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது ஸோ அடுத்து இந்த கே இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ சோடியம் எதில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இது வந்து ஆன்சர் வந்து மண் ஆக்சுவலாக வந்து மண்ணெண்ணெய் இது நான் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நான் கொடுத்த உடனே பாருங்கள் சபாஷ் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இவர் ஸ்கோர் இஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது கொஸ்டின் கம்ப்ளீட்டட் ஸோ ஃபார் டூ பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணதால் செகண்ட் கொஸ்டின் நான் சரியாக ஆன்சர் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் தான் அது கொடுத்துருக்கு சரியா இப்போ இதுவே நான் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க் வந்து அடுத்த கொஸ்டின் நீங்கள் சரியாக பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அது குறச்சிக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டே நீங்கள் வந்து சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து கொடுக்கும் சப்போஸ் ஃபஸ்ட் அட்டம் வந்து மா சரியாக நீங்கள் பண்ணாமல் அடுத்தடுத்த அட்டம்ப்ட்டில் தான் சரியான ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் வந்து குறைச்சிக்கும் இப்போ அடுத்த கொஸ்டின் நான் போகிறேன் பாருங்கள் அது மேலே இருக்க ஏரோ மார்க் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் போகும் இப்போ ஹைட்ரஜன் அணுவின் மூன்றாம் வட்டப்பாதையில் ஆற்றல் மட்டத்தின் மைனஸ் மதிப்பு மைனஸ் இ அதன் முதல் வட்டப்பாதையின் ஆற்றல் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ மைனஸ் த்ரீ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் அது தவறு மீண்டும் முயற்சி செய்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டை நான் பாஸ் பண்ணலை இப்போது மைனஸ் நைன்இ நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் சபாஷ் சரியான பதில் யுவர் ஸ்கோர்ஸ் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது அப்போ ஃபஸ்ட் அட்டம் நான் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும் மார்க் வந்து ஏறி இருக்கும் செகண்ட் அட்டம்ல பண்ணதால் என்ன ஆகுது அப்படின்னா மார்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்குது ஸோ மாதிரி நீங்கள் வந்து நூறு கொஸ்டின்ஸும் விளையாடி முடிக்கும் போது உங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும் அது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட வாட்ஸ்அப்பில் அமுச்சிடலாம் குரூப்பில் வந்து அமுச்சிடலாம் ஸோ இது எப்போ வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது இப்போ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது மாதிரி ஒரு ரெண்டு லிங்க் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே ஓப்பன் கேட்குது இதில் டிரைவ் அண்டு குரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வருது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும் ஒரு டிரைவில் போனீங்க அப்படின்னா எதாவது ஒரு அக்கௌண்ட்டு சூஸ் பண்ண சொல்லும் அதனால் ஒரு அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க சூஸ் பண்ண உடனே இப்படி தான் வரும் இப்போ ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பட்றாதீங்க கொஸ்டின்ஸ் வரலையே வரும் இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே இருக்கிற அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இங்கே ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதுக்கு பாருங்கள் ஓப்பன் வித் கொடுத்துட்டு அதில் நீங்கள் கூகுள் குரோமை நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரௌசர் எனி ப்ரௌசர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓத்தோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து நமக்கு கொஸ்டின் குரோம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோடனே இது மாதிரி வந்து ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கிற டிஸ்ப்ளே வந்து ஒர்க் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எம் முறையில் உருகிய சோடியம் ஐட்டாக செய்து மின்னால் சோடியம் சோடியமானது பிரித்திருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காசினல் முறை சைனைடு முறை டவுன் முறை இவை அனைத்தும் கொடுவாங்க காசினால் முறை நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைமே ஆன்சர் பண்ணதால் சபாஷ் சரியான பதில் இவர் ஸ்கோரிஸ் ஹண்ட்ரட் கம்மியுது இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைமே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் வந்து கொடுக்கும் சரியா இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க இல்லையா லிக் பண்ண கிளிக் பண்ண உடனே ஓப்பன் கொடுத்துட்டு ட்ரைவ் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டுன்னா ஒன்று ஓகே கொடுக்குறீங்க டவுன்லோட் ஆப்ஷனும் அதே அந்த மூணு டாட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே இருக்கு பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் மேனேஜர் குள்ளே போயிட்டு டவுன்லோட்லேருந்து எடுத்து நீங்கள் விளையாடலாம் சரியா இது ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் க்ளிக் பண்ணுறீங்க ஓப்பன் கொடுத்த உடனே டேரெக்டாக இங்கே குரோம் வந்து ஓப்பன் ஆகும் அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் எஸ்டிஎம்எல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ குய்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் இங்கே மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்க டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடலாம் இதே மாதிரி இன்னொரு குவிஸ் இருக்குது வித் டைமோடு நீங்கள் விளையாடுற குவிஸ் இருக்குது இப்போ இது வந்து செகண்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டைமோட டிஸ்ப்ளே இருக்கும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடணும் ஸோ இப்போ இது ஓப்பன் வைத்து நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஓப்பன் கொடுத்துடனே குரோம் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மெத்தர்டில் நீங்கள் வந்து நான் இந்த வந்து விளையாடி முடிக்கலாம் கடைசியாக உங்களுக்கு ஸ்கோர் தெரியும் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணலாம் சரிங்களா இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ஒன் மார்க்ஸ் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி